முதலமைச்சர் வேட்பாளர் ஜெகத் லட்ச என்று வீடியோக்கு வந்து கொண்டிருக்கின்றன இது வந்து திமுகவுடைய மிகப்பெரிய ஒரு தவறான நடவடிக்கை தான் நான் பார்க்குறேன் திமுக வந்து திரும்ப தங்களையே குழப்பிக்கிறாங்களா இல்லை கூட்டணியை குழப்பி காங்கிரஸ் வெளியேற்ற போகிறாங்களான்னு தெரியல காங்கிரஸ் வெளியே போனால் பாண்டிச்சேரியிலேருந்து காங்கிரஸ் வெளியே போகிறது இல்லை தமிழ்நாட்டில் கூட்டணி காங்கிரஸ் வெளியே போனால் அது திமுகவுக்கு மிகப்பெரிய நஷ்டம் அங்கே காங்கிரஸ் கட்சிக்கும் நாராயணசாமிக்கும் பிரச்சனை இருக்கிறது அங்கே இருக்கிற கூட்டணி கட்சியான திமுகவும் காங்கிரஸுக்கு பிரச்சனை இருக்குது இது தீர்க்க வேண்டிய முறையில் தீர்க்காமல் இவங்க வந்து சண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்னா அதுக்கு வந்து திமுக தான் பலிகடாகும் ஐபேக் அந்த மாதிரி தான் அவங்க வந்து உங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கிறாங்க உபத்திரம் செய்வதை வரல உதவி செய்வது வேறு உபத்திரம் செய்வது வேறு இப்போ யார்குறையே காங்கிரஸ் வெளியே போனால் அது அந்த நிலைமை தான் எம்பி எலெக்ஷனில் உதவி சொன்ன சின்னத்தில் நின்றவங்களே இனி தனிச்சின்னு ஏன் திமுகவுக்கு மிகப்பெரிய சருக்கள் ஏற்படும் இன்னொன்று மாற்றமே இல்லை தயாராக இருக்கிறார் கமல் காங்கிரஸ் அரவணைத்துக் கொள்ள இல்ல காங்கிரஸ் கமலை அரவணைத்துக் கொள்ள தயாராக இருக்கிறது தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் கொடிப்பறக்கு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரன் நம்மிடையே இருக்கிறார் அவரிடமும் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு குபேந்திரன் சார் வணக்கம் காங்கிரஸ் திமுக உறவு எந்த அளவுக்கு இருந்துட்டு இருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரை குறிப்பா புதுச்சேரி அரசியலில் காங்கிரஸ் திமுக முட்டல் பெரிய அளவுக்கு அவங்களுடைய ரெண்டு பேருக்குமான மோதல் வெளிப்பட தொடங்கிடுச்சு சமீபத்தில் ஆளுநருக்கு எதிராக தர்ணா இருந்த முதலமைச்சர் போராட்டம் காங்கிரஸ் நடத்திய போராட்டத்தில் திமுக கூட்டணியில் இருந்தாலும் கலந்துக்கல அப்படி இதையெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க திமுக காங்கிரஸ் உறவு நீடிக்குமா திமுக காங்கிரஸ் அதாவது திமுக கூட்டணி ரொம்ப இன்டாக்டாக இருக்குது இன்டாக்டாக இருக்குன்னு நம்ம எல்லாம் பேசிக்கிட்டு இருந்த செய்தி கேள்விப்பட்டிருந்த வேலை இல்லை இப்போ அங்கங்கே பூசல் வெடிக்கிறது சரி முதல்ல திருமாவளவன் தனி சின்னம்னாரு வைகோ தனி சின்னம்னாரு இப்போ காங்கிரஸ் பிரச்சனை வெடிக்கிறது பாண்டிச்சேரியில் போய் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் ஜெகத் லட்ச வீடியோக்கள் வந்து கொண்டிருக்கின்றன இது வந்து திமுகவுடைய மிகப்பெரிய ஒரு தவறான நடவடிக்கை தான் நான் பார்க்குறேன் அவங்க வந்து காங்கிரஸ் தமிழ்நாட்டிலிருந்து ஐம்பது வருஷம் ஆச்சு ஆட்சி பிடித்து ஆட்சிக்கு வந்து ஒருவேளை ஆட்சிக்கு இங்கே காங்கிரஸ் தோற்றாலும் அவங்க தமிழ்நாட்டில் கவலை இல்லை பாண்டிச்சேரியிலையும் கவலை இல்லை ஆனால் திமுகவுக்கு இது வாழ்வாசாவாக போராட்டம் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழலில் நீங்கள் பாண்டிச்சேரியில் போய் முதலமைச்சர் இல்லை கூட்டணி அமைச்சரவை இப்படியெல்லாம் அங்கே பேசி கொண்டிருப்பது ஒரு தேவையில்லாத ஒன்று அதனுடைய வெளிப்பாடு தான் கமல் எங்களுடன் சேர்ந்து போட்டியிட்டால் அதிக இடங்களில் வெற்றி பெறுவார்னு அவர் முன்னாள் மத்திய அமைச்சருடைய மகன் கார்த்திக் சிதம்பரம் தெரிவிக்கிறார் அதனோடய நோக்கம் என்ன கமலுக்கு இப்போ வந்து இன்றைக்கி வந்து ஒரு மக்கள் கூடுற கூட்டத்தையும் அவருக்கு இருக்கிற ஒரு அந்த எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருக்குது அவர் வந்து ஒரு நாலு சதவீதம் ஓட்டிருக்கு அது கூடுதலாக வருன்ற ஒரு உளவுத்துறையில் சர்வே வந்திருக்கும் கண்டிப்பாக அவர் சர்வே எடுத்திருப்பாங்க இதுவும் காங்கிரஸ் தெரிஞ்சிருக்கும் இப்படிப்பட்ட சூழலில் திமுக என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கணும் நேற்று வரையும் ராகுல் வச்சுக்கிட்டு ஜல்லிக்கட்டில் உதயநிதி உக்காந்து பக்கத்தை வேடிக்கை பார்க்குறேன் ரெண்டு நாள் கழித்து காங்கிரஸ் அங்கே வந்து தம் அங்கே இருக்கிற முதலமைச்சர் நீக்கிட்டு ஜெகத் முதலமைச்சர்னு கோஷம் ஒழிக்குது இது எப்படி எதிர்பார்க்குது திமுக வந்து திரும்ப தங்களையே குழப்பிக்கிறாங்களா இல்லை கூட்டணியை குழப்பி காங்கிரஸ் வெளியேற்ற போகிறாங்களான்னு தெரியல காங்கிரஸ் வெளியே போனால் பாண்டிச்சேரியிலேருந்து காங்கிரஸ் வெளியே இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற கூட்டத்தில் காங்கிரஸ் சொல்ல போனால் திமுகவுக்கு மிகப்பெரிய நஷ்டம் இது புதுச்சேரி அரசியலுக்கு வேற தமிழ்நாட்டு அரசியல் நம்ம எடுத்துக்க முடியாதா நிச்சயமா தமிழ்நாடு அரசியல் வேறு புதுச்சேரி அரசியல் வேறு அங்கே வந்து தேசிய கட்சி தான் வந்து ஆட்சிக்கு அதிகமாக வந்திருக்கு எழுபத்தி நான்கில் எம்ஜிஆர் முதல் முதல் ஆட்சி அதிமுக ஆட்சி பிடித்தது தமிழ்நாட்டில் கிடையாது எம்ஜிஆரே முதலமைச்சர் ஆகுது எம்ஜிஆருடைய கட்சி பாண்டிச்சேரியில் முதலமைச்சர் ஆகியிருக்கிறது ஆனால் அந்த ஆட்சி அத்தனை நாட்டில் நீடித்தது இரண்டு மாதங்கள் கூட நீடிக்கல அப்போது அதே ஜானகிராமன் முதலமைச்சர் திமுக முதலமைச்சர் அதுவும் கூட்டணி மந்திரி சபை தான் அதாவது திமுக வலிமையாகவோ அதிமுக வலிமையாகவோ அந்த மாநிலத்தில் வெற்றி பெற்ற சரித்திரமே இல்லை அப்போ நீங்கள் கூட்டணி தான் போய் ஆகணும் நீங்கள் தனிமையாக வெற்றி பெறுவதாக இருந்தாலும் நீங்கள் ஏன் நீங்கள் கிட்டே போராடிட்டு இருக்கணும் அப்போ காங்கிரஸ் தான் அங்கே அதிகமான ஒரு செல்வாக்குள்ள கட்சின்னு தெரியுது நீங்கள் இங்கிருந்து இப்போ அந்த காங்கிரஸ் கட்சியிலே பிரிந்து போன என்ஆர் காங்கிரஸ் என் ரங்கசாமி காங்கிரஸ் இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு தான் போட்டி ஸோ இந்த கட்சி கூட்டணிகள் யாருக்கெல்லாம் திமுக அதிமுக வாய்ப்பு அளிக்கிறதோ அவங்க ஒரு மூன்று நான்கு இடங்களில் வெற்றி பெறுகிறார்கள் இது நடக்குது பதினைந்து பதினாறு இடங்களில் ஜெயிக்கிற கட்சி தான் ஆட்சி பிடிக்குது மீதி மூன்று நான்கு இடங்கள் வந்து நீங்கள் கூட்டணி கட்சி கிடைக்குது அப்படி என்றால் திமுக பாண்டிச்சேரி முக்கியமாக தமிழ்நாடு முக்கியமானு பார்க்கணும் அது ஒரு வார்டு தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரி என்பது ஒரு சென்னையில் ஒரு வார்டு அரக்கோணம் தொகுதி எம்பியாக இருக்கிற ஜெகத் ரட்சகனுக்கு பாண்டிச்சேரி என்பது கிட்டத்தட்ட சொல்ல போனால் ஒரு மூணு நாலு வார்டு தான் சரி அப்படிப்பட்ட இடத்துல இவர் போய் எதுக்கு அவர் மண்ணின் மைந்த சார் கொள்கை ரீதியாக மாறுபட்ட கட்சி தான் காங்கிரஸ் திமுக ரெண்டுமே சில விஷயங்களில் மாறுபட்டு தான் அவங்களுடைய போராட்டத்தை இவங்க ஆதரிக்கணும்னு என்ன விருப்பமாக என்ன போய் அங்கே நிற்கணும் நாங்கள் போராட்டத்துக்காக அதுக்காக போகலன்றாங்க அதே போல் இன்னைக்கு அங்கே அந்த இடத்துல வந்து எதேனும் ஒரு அதிருப்தி அங்கே தோன்றிருக்கிறது காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இல்லை அதாவது திமுக முன்னெடுக்கிற போராட்டத்தில் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சிகள் கலந்து கொள்கிறார்கள் தமிழக அரசு எதிர்க்கிற கூட்டமாக இருக்கட்டும் இல்லை ஒரு திட்டமாக இருக்கட்டும் இங்கே வந்து கலந்துக்கிறாங்க அங்கே முதலமைச்சர்கிட்ட நாராயணசாமி அவர்கள்கிட்ட வந்து திமுக சரியாக இல்லை இதுதான் விஷயம் அது உட்கட்சி பிரச்சனை மாதிரி அது அங்கே காங்கிரஸ் கட்சிக்கும் நாராயணசாமிக்கும் பிரச்சனை இருக்கிறது அங்கே இருக்கிற கூட்டணி கட்சியான திமுகவும் காங்கிரஸுக்கு பிரச்சனை இருக்குது இது தீர்க்க வேண்டிய முறையில் தீர்க்காமல் இவங்க வந்து சண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்னா அதுக்கு வந்து திமுக தான் பலிகடாக போகுது தமிழ்நாட்டில் நீங்க காங்கிரஸ் இல்லையா ஸ்டாலினோட இசைவோட நடக்குதா ஜெகத் ரச்சகன் பெயர் அடிப்படுறது அதே போல் அங்கே தனித்தனிக்கணும் அதே போல் இந்த ஆட்சி கவிழப்படும் சூழ்நிலை இருக்குன்றாங்க புதுச்சேரியில் நாராயணசாமி அரசு கவிழப்படும் அப்படின்னு சொல்றாங்க அதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கேன் இல்லை கவிழ்ப்பதற்கு வந்து எனக்கு தெரிந்த வாய்ப்பு இல்லை இவங்க வந்து தேவையில்லாமல் ஒரு பிரச்சனையை ஸ்டாலினிடம் என்ன சொன்னாங்க தெரியாது அதை வந்து தீர்க்க வேண்டிய இடம் டெல்லி காங்கிரஸ் பிரச்சனையும் திமுக பிரச்சனையும் தீர்க்க வேண்டிய இடம் கூட்டணி அங்கே பேசும் ஆனால் இவர் நாராயணசாமி தங்கள் கட்சியினரை மதிப்பதில்லை என்று சொல்கிற குறையை கேட்டுக்கொண்டார் ஸ்டாலின் அவர்கள் அந்த குறையை வந்து தீர்ப்பதற்கு நாராயணசாமி அணுகி இருக்க வேண்டும் திமுக தலைவர் ஆனால் இன்று ஜகத் அனுப்பி அங்கு ஒரு பெரிய ஒரு தோற்றத்தை ஏற்பட்டு திமுக வலிமையா இருக்கிற மாதிரி தோற்றத்தை பொறுப்பாளராக நியமிச்சிருக்காங்க அந்த ஒரு தோற்றத்தை ஒரு வீடியோ பார்த்தேன் வீடியோ பார்த்தேன் சரி புதுச்சேரியின் முதலமைச்சரே வருக அப்படின்னு மாலை போடுறதும் பூ தூர்றதும் ஜெகத் இந்த வீடியோ வந்திருக்கு இப்போ இதெல்லாம் வந்து எப்படின்னா ஜெகத் லட்சணுக்கு முதலமைச்சர் ஆகாம ஆசை இருக்கலாம் ஆனால் திமுகக்கு இங்க இருக்கிற உள் அரசியல் தெரியணும் திமுக உள்ள அரசியல் தெரிஞ்சாதான் இப்ப நீங்க காங்கிரஸ பகச்சிக்கிட்டு என்ன பண்ண போறீங்க உங்க கூட்டணி இன்டாக்ட் ஆகல இன்னைக்கு உங்க கூட திரும்ப பிரச்சனை செய்கிறார் வைகோ பிரச்சனை செய்கிறார் அவங்களாம் எம்பி எலெக்ஷன்ல உதய சொன்ன சின்னத்தில் நின்னவங்களே இனி தனிச்சின்னா கேட்கறாங்களே அப்போ உங்க எப்படி அதிமுக கூட்டணி சிக்கலில் இருக்கிறதோ அதே மாதிரி சிக்கலில் திமுக இருக்கிறதே திமுக கூட்டணி சிக்கலா இருக்கிறதே நீங்க தீர்ப்பீங்களா இல்லை நீங்க பெருசு பண்ணுவீங்களா இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டு எல்லாத்தையும் ஓட போறாங்கன்றீங்களா இல்ல நிச்சயமாக திமுக இருந்து காங்கிரஸ் வெளியேறினால் திமுகக்கு மிகப்பெரிய சருக்கள் ஏற்படும் என்னோட மாற்றமே இல்லை தயாராக இருக்கிறார் கமல் காங்கிரஸ் அரவணைத்துக் கொள்ள இல்ல காங்கிரஸ் கமலை அரவணைத்துக் கொள்ள தயாராக இருக்கிறது இப்படி வச்சுக்கலாம் இவங்களும் வச்சுக்கலாம் அவங்களும் வச்சுக்கலாம் இதுல இன்னொரு மெசேஜ் சொல்றாங்க சார் ஐபேக் தான் காங்கிரஸ் வேண்டாம்னு கூட சொல்ற மாதிரி சொல்றாங்க இந்த திமுக காங்கிரஸ் உறவு ஸ்டாலின் இருக்கட்டும்னு நினைக்கிறாராம். ஐபேக் தான் வந்து காங்கிரஸ் வேண்டாம் நீங்க அதை வந்து இது பண்ணுங்க. ஏன்னா 200 தொகுதிகளுக்கு மேல நிற்க வேண்டும் அப்படின்னு ஐபேக் விரும்பறதா சொல்றாங்க. ஐபேக் यार சார் நீங்க ஒரு கம்பெனி முதலாளி. சரி. உங்களுக்கு ஒரு உதவியாளர் இருப்பார். உங்கள் உதவியாளர் வந்து ஒரு கம்பெனியோட பெரிய கம்பெனி நீங்க ஸ்டራட்டஜி சார் வியூகம் பண்ணி கொடுக்குறவங்க. இல்ல இல்ல. உங்க உதவியாளர் நீங்க ஒரு மிகப்பெரிய பெரிய கம்பெனியோட டைப் பண்றீங்க. நீங்க ஒரு கார் தயாரிக்கிற நிறுவனத்தின் தலைவர். ம். நீ இத உரிமையாளர். நீங்கள் அந்த கா தயாரிக்கிற பேட்டரி கம்பெனியோட ஒரு பெரிய நிறுவனத்தோட தலைவர் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசுகிற எடுக்கிற முடிவை உங்கள் உதவியாளர் வந்து அவர் சொல்லலாம் இந்த கம்பெனி சரியில்லைன்னு சொன்னாங்கன்னா சரியில்லைன்ற காரணத்தை சொன்னாங்க சரி நீங்கள் அந்த பேட்டரி கம்பெனி கிட்ட வாங்காதீங்கன்னு சொன்னால் நீங்கள் முடிவு எடுத்த பிறகு நீங்கள் நீங்களும் வந்து உங்கள் உதவியாளரோட இப்போ தலைவராகிறீங்கன்னா அந்த அந்த அந்தஸ்து இருக்கும் அந்த பேட்டரி கம்பெனி என்ன அதனுடைய செயல்பாடு என்ன அதெல்லாம் நீங்கள் தீர்மானிக்காமல் நீங்கள் போய் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட மாட்டீங்க உங்க உதவியாளர் சொன்னதுக்காக அந்த கம்பெனி பேட்டரி கம்பெனி தூக்கி போட்டுருக்கலாம் சரி ஐபேக் அந்த மாதிரி தான் அவங்க வந்து உங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கிறாங்க உபத்ரம் செய்வதற்கு வரல சரி உதவி செய்வது வேறு உபத்திரம் செய்வது வேறு யார்குறையே காங்கிரஸ் வெளியே போனால் அது அந்த நிலைமை தான் ஐபேக் சொல்லி வெளியே போனால் நீ கேட்ட கேள்வி சொல்ற சரி ஐபேக் சொல்லி காங்கிரஸ் வெளியேறுகிறது இல்லை திமுகவுக்கு வந்து நிர்பந்தம் கொடுக்குறாங்கன்னா அது ஸ்டாலின் ஏன் கேட்கணும் அவருக்கு என்ன நிர்பந்தம் சரி நீங்கள் தமிழ்நாட்டில் மோடி வந்து ரெண்டாவது முறை வெற்றி பெறுகிறார் கடந்த முறையோடு அதிகமாக இடம் பெறுகிறார் ஆனால் தமிழ்நாட்டில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியது நீங்கள் ராகுல் வந்து எந்த மாநிலத்திலும் சொல்லாத வார்த்தையை பிரதமர் ஏன் சொன்னீங்க ஆமாம் மக்கள் வந்து மத்திய அரசுக்கு இவங்க அதிமுக நேரம் ஆர்கியூ பண்ணுறாங்க சென்ட்ரலில் ஓட்டு போட்டாங்க சார் எம்பிக்கே அது வேற இது வேற இப்போ பாருங்கள் சட்டமன்றத்தில் ஏன் சொல்கிறாங்க நீங்கள் இந்த முறை ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது பார்லிமெண்ட்டில் ஜெயிச்சிங்க திமுக தலைவராக ஸ்டாலின் ப்ரூவ் அது அதுக்கு அந்த விவாதத்துக்கு நான் போல ஆனால் சட்டமன்றம் தானே உங்களுடைய எண்ணம் குறிக்கோள் உங்கள் திட்டம் உங்கள் நோக்கம் அந்த நோக்கத்தை சிதைக்கிற செயல்பாடு நீங்கள் எடுத்துக்கிறீங்க பாண்டிச்சேரியில் குழப்பம் வருதுனா அதை தீர்க்கிற விஷயங்கள் ரகசியமாக தீர்க்கணும் அங்கே போய் பாண்டிச்சேரிக்க ஆட்சியை கைப்பற்றுகிறோம் என்று களத்தில் இறங்குவது சரி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தும் அடுத்த கட்டமாக திமுகவுடைய பயணம் என்ன மாதிரி இருக்கப் போகிறது ஏன்னா வெற்றி கூட்டணின்னு சொல்லிட்டாரு திரு ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்ற கூட்டணின்னாரு இப்போ பாண்டிச்சேரியில் தொடங்கி இருக்கிற இந்த சிக்கல் தமிழ்நாட்டு தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியில் பாதிப்பை ஏற்படுத்த கூடுமா நிச்சயமாக பாண்டிச்சேரியில் இவர்கள் வந்து காங்கிரஸிடம் தனியாக நிற்போம் கேரளாக்கு கேரளால எப்படி ஒரு கான்செப்ட் இருக்கு கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் அங்க சேர மாட்டாங்க தமிழ்நாட்டுல சேர்ந்துப்பாங்க மற்ற ஸ்டேட்ல சேர்ந்து ஸோ அங்க எப்படி இருக்கிறாங்களோ அப்படி இருக்கலாம்ன்ற ஒரு சித்தாந்தத்தை திமுக தலைவர் ஸ்டால் என்னும் இது அவர் அவரு நம்புறார் ஓ கேரளா ஒரு கான்செப்ட் இருக்கு கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் வந்து எதிரும் முதிரூமா இருக்கிறாங்க மத்த ஸ்டேட்ல ஒத்துமை அந்த மாதிரி நீங்க தமிழ்நாட்டுல நம்ம ஒத்துமையா இருப்போம் பாண்டிச்சேரில பிரிஞ்சு இருப்போம் இது வந்து ஒர்க் அவுட் ஆவாது இது தமிழ்நாடு தமிழ்நாடு பாண்டிச்சேரி அப்படி இவ்வளவுதான் பிரித்து பார்க்கவில்லை அது அது கேரளா வேறு தமிழ்நாடு பாண்டிச்சேரி வேறு நீங்கள் அந்த அந்த ஐடியாலஜிக்கல் அப்ளை பண்ணி இங்கே வந்தீங்கன்னா உங்களை தமிழ்நாட்டில் கடுமையாக எதிரொலிக்கும் நீங்கள் வந்து அவங்க வந்து காங்கிரஸ் வலிமையாக இல்லையா அப்படின்ற கேள்வியில் எழுலாம் அது பிரச்சனை இல்லை ஆனால் உங்களுக்கு நீங்கள் கூட்டணி இன்டாக்டாக இருக்கும் போது நீங்களே பலூன் ஒவ்வொன்றா குத்திட்டே வரீங்க அவர் வந்து வைகோ வந்து தன்னுடைய எம்பி தொகுதி வந்து உதேசம் வெற்றி பெற்றவர் கணேசமூர்த்தி ஆனா சொந்த தனிச்சனாரு அப்போ உங்க கூட எப்படி இருக்காங்க தெரியலையே சரி எல்லாரும் குழப்பத்தில் இருக்கும்போது காங்கிரஸை காங்கிரச குழப்பதற்கு நீங்களே தயாராக இருக்கீங்களே இதுவரையில அதிமுக கூட்டணியில தான் சிக்கல்கள் ஏற்பட்ட மாதிரி தெரிஞ்சது இப்போ திமுக கூட்டணியிலும் புதுச்சேரியில போய் டச் பண்ணியிருக்காங்க காங்கிரஸ் விஷயத்துல அது திமுகவிலும் சிக்கலை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுப்போம் நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு வேந்திரன் சார் நன்றி நன்றி நேர்களே மீண்டும் ஒரு கொடி பிறக்கத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்